வெல்கம் டு ஆல். இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ரவை கிச்சடி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கூடயே வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திடும். தக்காளி நல்லா வெந்து வெந்துடுச்சு. இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா காரத்துக்கு கொஞ்சம் காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்குன்னா காரம் பார்த்தே சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வீட்டிலேயே செஞ்ச ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு இந்த மூணு காய்கறிகள் தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறிங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ரவைக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோன்னாக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். காய்கெல்லாம் வெந்து நல்லா வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்ததுன்னும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா கலந்து விடணும். கட்டி இல்லாமல் வேகமாக கலந்தனா தான் கட்டி இல்லாமல் வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக நின்றுடும். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னாக்கா ரவா கிச்சடி செம்ம சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி டின்னர் நான் ரவா கிச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.